ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், சாரி குட் நைட் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து 8 மணிக்கு நான் வந்து இந்த பிளாக் எடுத்துட்டு இருக்கேன். வந்து என்னன்னு கேட்டால் நைட் டின்னர் தான், அதுக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. என்னன்னு கேட்டால் சாண்ட்விச் தான், சாதா சாண்ட்விச் இல்லை. அது மயோனைஸ் போட்டு ஒரு வெஜிடபிள் சாலடு, சாரி சாண்ட்விச் வெஜிடபிள் போட்டு ஒரு மயோனைஸ் அதெல்லாம் போட்டு ஒரு இது பண்ண போறோம், நம்ம சாண்ட்விச் பண்ண போறோம். அதுக்கு என்னென்னலாம் வேணும்ன்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பிரெட்டு, இது நல்லா பெரிய சைஸ் பிரெட்டு. இது இங்கே பாருங்க, நல்லா ஃபேமிலி பிரெட்டு சொல்லுவாங்க. வீட் பிரெட்டு, மில்க் பிரெட்டு, ரெண்டுல எது வேணாலும் நீங்கள் உங்கள் சாய்ஸு, எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த பிரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஃபேமிலிக்கு, நான் 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வந்து பாருங்கள், கேரட்டு இருங்க. இந்த வாண்டு க்யூட்டாக இருக்கா அவ சந்தனா, அவ சொல்லுவா என்னென்னலான்ட்டு. கேரட், ஆனியன், டொமேட்டோ, கேபேஜ், கேப்சிகம், இதெல்லாமே வந்து இந்த குட்டி சாப்பரில் போட்டு நான் வந்து மெலிசா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அப்படியே பொடியாக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு க்ரீன் சட்னி, க்ரீன் சட்னி புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பட்டர் அது. அப்புறம் பாருங்கள், இது ஃப்ரெஷ் க்ரீம், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல, இல்லைன்னா விட்டுறலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மயோனைஸு, அது வந்து எக்லெஸ் இது, அந்த மயோனைஸ் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். அப்புறம் வந்து பெப்பர் பவுடர், அப்புறம் வந்து சால்ட்டு, இது எல்லாமே தான், உப்பு இது எல்லாமே தான் இப்போ இதுக்கு தேவை. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஒரு கப்பு 1.5 கப் அது மாதிரி அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஆனியனும் தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஈக்குவல் இதாக கூட போட்டுக்கலாம், இல்லை நான் வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டு இதை ரெண்டும் கம்மி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி எப்படி நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா வெஜிடபிளும் நம்ம ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம மயோனைஸ் எடுத்திருக்கேன். அது பாருங்க, ஒரு இந்த இவ்வளோ வெஜிடபிளுக்கு 1 கப் அளவு நம்ம மயோனைஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் அந்த பைண்டிங் இதுக்காக கொஞ்சம் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவு இதுக்கு வந்து நம்ம இப்போ 1 ஸ்பூன் வந்து இது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ ஏற்கனவே இது அந்த மயோனைஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனில், இந்த சின்ன ஸ்பூனில் 1 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு மாதிரி நல்லா இது மாதிரி க்ரீமியாக, இது மாதிரி க்ரீமி இந்த இது வர வரையிலும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நம்ம இந்த சாண்ட்விச்சில் நல்லா அப்ளை பண்ண முடியும். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பிரெட்டில் எப்படி செய்கிறதுன்றத இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது மாதிரி பிரெட் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓரமாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் தேய்ச்சிக்கலாம். பட்டர் போட்டாச்சு, நம்ம க்ரீன் சட்னி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு,
பாருங்க இப்ப கிரீன் சட்னி இதுல நல்லா ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் காரம் இல்லாம நீங்க இது வந்து கம்மியா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஃபில்லிங்க இதுல வெச்சிருவோம். பாருங்க அதுக்குள்ளார பாருங்க தோசை கல்லு வந்து இந்த பெரிய கல் வச்சிருக்க அது காயுது. பாருங்க இது மாதிரி வச்சாச்சு. இப்ப அப்படியே எடுத்து நம்ம இத மூடிடுவோம். இப்ப இந்த பக்கமும் வந்து நம்ம பட்டர் தேய்ச்சிக்கலாம். சாண்ட்விச் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும். சாதா இது இல்லாம நீங்க இல்ல வேணும் அப்படின்னா இது மேலயும் மறுபடியும் நம்ம ஒரு கிரீன் சட்னி செஞ்சு மறுபடியும் ஒரு ஃபில்லிங் வச்சு அதுக்கு மேல கூட நம்ம இது மாதிரி இன்னொரு இது கூட நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து இப்ப ரெண்டு இதுதான் பண்ண போறேன். பாருங்க அழுத்தி விட்டு நீங்க இதுல வேணும் அப்படின்னா கூட நீங்க சீஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு இது வச்சிருக்கேன். நானு இந்த பெரிய தவால ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பாருங்க இது மாதிரி நல்லா சூப்பரா ரோஸ்டா நீங்க இது பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து இந்த சாண்ட்விச் மேக்கர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கலாம். சூப்பரா இந்த மயோனிஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கத்தியில கட் பண்ணிக்கலாம். இல்ல இது மாதிரி பீசா கட்டர் அது மாதிரி இருந்தா கூட நீங்க அதுல கட் பண்ணிக்கலாம். சூப்பரா மயோனிஸ் சாண்ட்விச் ரெடி. பாருங்க இப்ப இந்த இது சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தான். எங்க வீட்டுல நைட் வந்து டின்னருக்கே இதுதான் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அதனால வந்து நைட் டின்னருக்கு இதுதான். நீங்களும் இதே மாதிரி சம்மர்ல இப்ப குட்டீஸ் வீட்டுல இருக்காங்க செஞ்சு பார்த்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதோட இந்த ரெசிபி வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.